ஆக்சிஸ் பிலம் பாட்டரி வழங்கும் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் பாச்சிலர் வெற்றி நடி போடுகிறது நான் ஆதி மிக முக்கியமான தினம் ஜெயலலிதா மறைந்த தினம் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் அதனால தான் நேற்று பார்த்து நினச்சிக்கவேன் ஜெயலலிதா நினைவிடத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து கட்டி ஏறிட்டு இருந்தாங்க கட்சியினர் ஆமாம் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வரப்போ தான் சம்பவம் ஏற்பட்டு போச்சு ஆமாம் சிபி ஏன்னா வந்து பிரித்து போலீஸ் தமிழர் காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக போய் அந்த மரியாதை எல்லாம் செலுத்தி செலுத்திக்கிட்டோம் அதுக்கு பிறகு அமமுக அதுக்கு பிறகு சசிகலா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேருக்கு பிரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா என்னன்னா அதிமுகவினரே இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டம் சொல்றாங்க நாங்க போயிட்டு அந்த மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ளயே அமமுகவை உள்ள விட்டுட்டாங்க ஸோ அந்த கான்வாயில நின்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே நாங்கள் வந்து வெளியில வர்றோம் செருப்பெல்லாம் தூக்கி வீசுறாங்க எங்களை வந்து தடியாலலாம் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு உறுப்பினர்கள் வேற அதிமுக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வந்து காவல்துறையிட்ட புகார் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து தள்ளுமுள்ளுதான் நடந்துச்சு சும்மா வந்து ஏற்கனவே அவங்க மேல கோவத்துல இருந்ததுனால எங்க கட்சியில இருந்து சில பேர் முகம் தெரியாதவங்க வந்து வீசினதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அமமுக வந்து சொல்றாங்க இல்ல தினரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அது அமமுகவே இல்லைன்னுதான் சொல்றாங்க அவங்க அமமுகவினர் கிடையவே கிடையாது அதிமுக உறுப்பினர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி மேலேயும் ஓ பன்னீர்செல்வம் மலையும் கோவமா இருக்காங்க எங்களுக்கு அந்த ஈன புத்தியெல்லாம் இல்லவே இல்ல துரோக கும்பல் அவங்க தான் வன்முறை பாதைக்கு எப்பயுமே நாங்க போக மாட்டோம் ஜனநாயக முறையில் தான் நாங்கள் நடப்போம்னு சொல்லிட்டு தினகரன் ஸ்டெட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஆனால் வந்து அதிமுகவினருக்கும் பிடிக்கலையா இல்லை அமமுகவினருக்கு பிடிக்கலையா சசிகலா ஆதரவாளர்களா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து செருப்பு என்னமோ எடப்பாடி கார் மேலே பறந்தது என்னமோ உண்மைதான் உண்மைதான் அந்த செருப்பு கூட அப்படியே கிடந்தது ரொம்ப நேரமாக அது வேற ஊடகங்கள் வேற ஜூம் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சூழலில் என்னென்னா இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குது உட்கட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கே சி பழனிசாமி போன்ற ஆட்கள்லாம் அதிமுகல இல்ல அவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவரு இன்னைக்கு கோர்ட்டு படியேறி இருக்காரு ஸோ இன்னைக்கு அந்த அப்துல் குத்துஸ் அமர்வுக்கு இந்த விஷயம் வந்து வந்திருக்கு இன்னைக்கு ஸோ விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனாலும் என்னன்னா அங்கிருந்து வரக்கூடிய நீதிமன்ற வட்டாரங்கள் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா அது வந்து கடைசி நேரத்தில் தாக்கல் செஞ்சதுனால இது வந்து அவங்களுக்கு அதிமுக அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இப்ப இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய இதே அன்ன போஸ்ட்டாக தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆமாம் நீ ஈவினிங்கே பதவி ஏத்துருவாங்க போல இருக்கே ஆமா ஏன்னா யாருமே எதிர்த்து மனு போடலை போல நாளைக்கு தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டான டேட்டு அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு வந்து அவங்களே வந்து அன்ன போஸ்ட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் கொடுத்திருந்து பார்ப்போம் எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு வேட்புமனு ஒரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தாக்கல் பண்ணாங்கன்னா எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்து தான் சொன்னாங்களாம் வேற மாதிரி இவங்க கவனிச்சு அனுப்புனாங்க ஆமா அப்புறம் எப்படி வருவாங்க ஆமா ஓம் அப்படியே இந்த பிரசாத் சிங்கையும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க அப்புறம் வந்து இன்னொரு நிர்வாகியும் வெளியே அடிச்சு துரத்தி விட்டாங்க இரநூறு பேர் இவங்க தான் வரணும்னு வந்து விரும்புறாங்களாம கட்சிக்குள்ளார அப்படின்னு கமிஷனர் யார் இருந்தது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பார்த்தோம்னா பொள்ளாச்சி ஜெயராமனும் பொன்னையன் அப்புறம் எப்படி இருக்கும் ரெண்டு போ இருக்காங்க துணையா இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஆர்பி உதயகுமார் சிவி சண்முகம் எப்படி இருக்கு சூப்பரா தான் இருக்கும் அப்ப அவங்க நினைச்ச மாதிரியே வந்து பட்டாபிஷேகம் இன்று மாலை வந்து நடக்கும் எதிர்பார்க்கிறாங்க என்னன்னே ஒருங்கிணைப்பே இல்லாத கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளரா என்னமோ போங்க ஆனா வந்து கடம்பூராஜ சொல்லியிருக்காப்புல இவங்க ரெண்டு பேருந்தான் கட்சி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ என்னைக்குமே அதிமுகவுடைய அந்த அலுவலக கதவு அதிமுக உடைய கதவு திறக்கவே திறக்காதுங்கிற மாதிரி கடம்பூராஜ் ஒரு போர் போட்டிருக்காப்ல பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு ஆனா கடந்த இரண்டு வாரங்களாக தமிழக காவல்துறைக்கு நேரம் சரியில்லை போல ஆமா சிபி காவல்துறையில சில சம்பவங்கள் வந்து நடக்குது அது வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அதே போல ஒரு சம்பவம் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூ பில்ராம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த உலகநாதன் அப்படிங்கிறவர் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை ஒரு விசாரணைக்காக அவர் வந்து அந்த இடத்துல அதாவது அவர் ஒரு கடை வச்சிருக்காரு டாஸ்மாக் பக்கத்தில் நீங்கள் எப்படி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு காவலர்கள் போய் தாக்கியிருக்காங்க நெஞ்சில் தாக்குனதுனால அவர் வந்து ஸ்பாட்ல இறந்து போயிருக்காரு ஸோ அவருடைய குடும்பத்தினர் வந்து இப்போ நீதி கேட்டு போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்துல சாலையில வந்து இந்த தணிக்கை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த நேரத்துல வாகனத்துல போயிருந்துருக்காரு ஸோ அந்த மாணவர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அவர் நிறுத்தாமல் சென்றதுனால அவரை வந்து வளர்ச்சி பிடிச்சி காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் தாக்குனதுனால அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாணவருடைய பெயர் மணிகண்டன் சோ வந்து ஜஸ்டிஸ் பார் மணிகண்டன் அப்படிங்கிறதையும் வந்து ஹேஷ்டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு

போடுறோம்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு வராங்க அந்த சுந்தரலிங்கம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணு கருவும் வந்து விட்டுருக்காங்க அப்புறம் போய் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த கருவியை வந்து களைச்சிருக்காங்க இப்போ அந்த பெண் வந்து நீதிமன்றத்திலே புகார் கொடுத்துருக்காங்க அந்த சுந்தரலிங்கம் என்பவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் இப்போதான் கடந்த வாரம் தான் ஒரு சம்பவம் நடந்தது மதுரையில் முருகன்ங்கிற ஒரு காவலர் இரவு நேரத்தில் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்த ஒரு பெண்ணை நான் அவன் வீட்டில் போய் பத்திரமா விட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போயே வந்து சொல்லியிருந்தோம் நிறையா பேர் வந்து இது மாதிரி காவல்துறையில் கடுமையான நடவடிக்கைகள் இல்லாமல் ஆயுதப்படைக்கு மாற்றிட்டோம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு ஆமாம் இது என்ன நானே இந்த சமூக உருவதியெல்லாம் இருப்பாங்களே அவங்கள தாண்டி இந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே சில காக்கிகள் வந்து இப்படி புல்லுருவியல் மாதிரி வந்து நடந்துக்கிறது தான் ரொம்ப வேதனைப்படுத்துது அதே மாதிரி அந்த திருச்சி பக்கத்துல ஒரு காவலர் வந்து வெட்டியே படுகொலை செய்யப்பட்டார் பின்னாடி இருந்து காவல்துறைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்ல காவல்துறையால மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல இந்த சம்பவம் ரொம்ப மோசமா தான் போயிட்டு மட்டுமே காவல்துறை மேல இவ்வளவு புகார்கள் தமிழ்நாட்டுல காவல்துறை மந்திரி யாரும் முதலமைச்சர் தான் முதல்வர் தான் முதல்வர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எதிர்கட்சியினர் வந்து இதே ஒரு திருப்பி சீட்டை எடுத்துட்டு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தான் சொல்றாங்கள சட்ட உலகம் தமிழ்நாட்டில் சீர்கிட்டு போயிட்டு நடக்கிற சம்பவம் அப்படித்தானே தளத்தில் நமக்கும் தெரியுது சந்தி சிரிக்கிற மாதிரிதான் இருக்கு சிபி சிபி குஷ்பு வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க பொதுவா ஊடகங்கள் வந்து கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து எதுக்காக கட்சி மாறினாங்க அவங்களுக்கான மரியாதை இங்கே இருக்கா பதவிகள்லாம் வந்து கொடுக்கலையே அப்படின்னுலாம் வந்து குறைபட்டுக்கிற மாதிரி இது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வாயை பிடிங்குவாங்கன்னு வச்சுக்கோவேன் சோ முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை வந்து எப்படி இருப்பார் அவருடைய சாய்ஸ் கரெக்டாக அவங்க அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது வந்து கட்சி தான் முடிவு பண்ணணும் யாரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத ஆனாலும் வந்து பார்த்தோம்னா அவருடைய ஒர்க்லாம் வந்து நல்லா தானே இருக்கு அவர் வந்த கொஞ்ச நாள்லேயே நிறைய ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ வந்து அவர் நல்ல சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து அடுத்த கேள்வி என்ன வரும் அண்ணாமலையின்னு சொன்னோடனே ஆப்வியஸ்லி என்ன கேட்பாங்க சமீபத்தில் அவர் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பயங்கர வைரல் ஆயிருக்கும் வெள்ளத்துல போட்டோஷூட் நடத்தியிருந்தாப்புல சோ அதெல்லாம் வந்து கேள்வியா கேட்ட உடனே என்னங்க அவரு அவர் என்ன பண்ணாரு பின்னாடி ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க சோ வெள்ளம் ஃபுல்லா தெரியணுங்கிறதுக்காக அவங்களை வந்து ஒதுங்க போ சொல்லிட்டு அப்படி வந்து போட்டோ எடுக்க சொல்லியிருக்காரு இதுல என்னங்க இது எப்படி தப்பாக முடியும் அப்போதான் இந்த வெள்ளத்துடைய பாதிப்பு வந்து தெரியுங்கிறதுக்காக அவர் ஒன்று சொன்னாரு அதை வந்து இப்படி வந்து சோசியல் மீடியால எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ணி நெகட்டிவா இது பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாசிட்டிவா தான் நீங்க தான் சரியில்லைங்கிறாங்க வாசன போய் உங்க கண்ணை வந்து சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் குஷ்பு ஆனா வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை செல்பாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாப்புல அண்ணாமலை சினிமா பண்ணோட சொல்லிட்டு மேபி சினிமா அண்ணாத்தெல்லாம் பத்து விமர்சனம் பண்ணி ரொம்ப கல்வி கழிவு ஊத்த வேண்டிய சூழல் இருக்குங்கிறதுனால நல்ல வேலைப்பா அப்படின்னு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதனால பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம் ஓகே சரிண்ணா இந்த பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கிளம்பி அவசர அவசரமா நேற்று ஈவினிங் வந்து கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு என்ன விஷயம்னா இந்த நாகாலாந்துல வந்து ராணுவ வந்து இருக்கிற நாகாலாந்து கிராம மக்கள் பதிமூணு பேரை தெரியாம தீர்வா தீவிரவாதிகள் நினைச்சு பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க நாகாலாந்துல அப்படி சும்மா தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ராணுவத்துக்கு எதிராக அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக அந்த மக்கள் அந்த கிளர்ச்சி அட கிளர்ச்சி எழுந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் நாகாலாந்தில் தான் வந்து பல வருடங்களாக பணி செஞ்சவர் தான் ஆர் என் ரவி உடனே வந்து உள்துறை அமைச்சம் உடனே கிளம்பி டெல்லி போயிருக்காரு அவர் தான் வந்து சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து குழு தலைவராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து அந்த நாகாலாந்து மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட்டு அமைதி அந்த உடன்படிக்கெல்லாம் கையெழுத்திட வச்சவர் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஆளுநராகவும் ஆனார் அதனால் அவருடைய ஆலோசனை தவிரன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி டெல்லி போயிருக்காரு போயிருக்காரு அதனால வந்து அங்கேருந்து ஒரு ஒரு குட் புக்ல இடம்பெற்று இங்கே வந்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அங்கே நாகலாந்து மக்கள் பிடிக்காம தான் வந்து அவர் வந்து கிளம்பணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி தான் அவர் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க இருக்க ஜேர்னலிஸ்ட்டு அவர் விடைபெறவை புறக்கணிச்சாங்க அவர் வந்து கிளம்புறப்ப நாகலாந்து ஸோ இவரை வந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வின்னு பொதுவாக பேசிக்கிறாங்க என்னென்னா ஆலோசனை தானே சொல்லுவார் அவர் போய் இறங்கி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாடு வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய கவர்னர் இருக்கார்ல அவருக்கு தெரிஞ்ச சில இன்பூட்ஸ்லாம் கொடுப்பாப்ல யார்கிட்ட பேசலாம் அப்படிலாம் அந்த பிரச்சனை சும்மா தீர்த்து வைக்கலாங்கிற மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலாம் அவரு ஓகே ஆனா வந்து டெல்லியில வந்து நாடாளுமன்றத்தில் ரொம்ப சூடான வந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல இந்த நாகலாந்து விவகாரம் பயணமாக வந்து எதிர்க்கட்சிகள்லாம் அந்த எழுப்பி பயமா கேள்வியெல்லாம் வந்து கேட்டாங்க ஆமா ஆமா அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அணை பாதுகாப்பு மசோதா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயே வந்து அவங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே இந்த சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாலுமே இது பலத்த ஒரு விமர்சனத்தை இப்போ வந்து தொடர்ந்து கொண்டு வருது இந்த மக்களவை கூட்டத் தொடர்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்துக்குரிய பொருளாகவும் மாறிடுச்சு ஆமா காங்கிரஸ் திமுகம் எதிர்த்து இருக்காங்க என்ன ரீசன் என்னன்னா காங்கிரஸ் திமுக மட்டும் இல்லாம எதிரணி எல்லாமே ஒன்றா சேர்ற அளவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே இதுல ஒன்னா சேர்றாங்க மாநிலங்களுடைய சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதிமுகவுடைய நவநீத கிருஷ்ணனுமே வந்து இது வந்து ஒரு மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு மாநிலத்துல ஒரு அணை இருக்குன்னா அந்த மாநிலத்துல மட்டுமே இருக்காது இப்ப தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எப்படி வந்து முல்லைப் பெரியாறு இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான அணை கூட இருக்கும் அந்த எவ்வளவு கொள்ளளவு இருக்கு மாநிலங்களுடைய பயிர்வு சார்ந்த ஒரு விஷயம் அவங்க பேசி தீர்க்கக்கூடிய எல்லா அணைகளையுமே மத்திய அரசு ஒரு ஆணையத்தின் கீழே கொண்டு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு எதை அதிகார போக்காக இருக்கும் இஷ்டத்துக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து திறந்து விட்டாங்கன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுறது ஏதாவது ஒரு மாநிலமா தான் இருக்கும் சோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாநிலங்களுக்கே வந்து விட்டுறணும் அப்படின்னு தான் எல்லாருமே இதுல அதிமுகன்னு இல்லை காங்கிரஸ்ன்னு இல்லை திமுக இல்லை எல்லாருமே அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டணும் இதை வந்து திருப்பி வாபஸ் வாங்கணும்னு சொல்லி எப்படி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அவர் போராடினாங்களோ அதே மாதிரிதான் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் இதைத்தான் குரலாவே ஒழிக்கிறாரு நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து எம்பிகளும் தமிழகத்தைச் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து குரல் கொடுக்கணும் நம்மளுடைய உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பார்ப்போம் ஆனா என்னன்னா இது வந்து தொடர்ந்து விவாத பொருளாதான் இருக்கு மத்திய அரசு அதுல உறுதியா இருக்காங்களாம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை இருக்கிறதால இது வந்து நம்ம மசோதாவை திருப்பி வாங்குறதுக்கு வாபஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து இலுபுரியாவே போயிட்டு இருக்கும் சிபி ஓகே என்னென்னா மத்தியில் இருக்கவங்க எல்லாமே பவர் அவங்க கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படில இருக்கு மாநிலத்துக்கு தான் பவர் தானே ஆடுவாங்க எல்லா பவரும் கட் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கையேந்தி மேலே இருக்கிறோன்னு தான் கையேந்தணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படில இருக்கு மத்திய அரசு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு நல்லபடியாக வீடுமே ஒரு திருமணார் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரம் இன்னும் குவாரண்டைனில் இருக்கணும் வீட்டு தனிமையில் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க ஆனால் டக்குன்னு போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களே பெரிய ஆயிடுச்சு இவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து இப்போ நிறைய பேருக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறாப்பில் எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்லாம் சொல்கிறாரு ஆனால் கொரோனா பாதிக்கப்பட்ட அவரே மருத்துவர்கள் வந்து ஒரு வாரம் வீட்டு இருக்க சொல்லியே ஏன் வந்து நிகழ்ச்சிக்கு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஏன் நடிகராக மட்டும் இல்ல அவர் அரசியல் தலைவராகவும் இப்போ இப்போ கேள்வி கேட்க தானே செய்வாங்க மக்கள் இது வந்து இப்போ சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்படும் கமலஹாசன் கிட்ட இது குறித்து விளக்கம் கேட்கப்படும் சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அவர் என்ன விளக்கம் சொல்லுவார் நான் வந்து இங்கே வந்து கமிட்டட் ஆகிட்டேன் சம்பளமும் வாங்கிட்டேன் அதனால அதனால நான் வந்து கவர்மெண்ட் அம்சம் நீங்க மீறுவீங்களா வேற என்ன பண்றது டிஸ்டன்ஸோட தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் நீங்கள் கூறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் டிஸ்டன்ஸோட வீட்டில் உட்காந்துருக்கணும் அப்ப தனிமையில

நோய் தடுப்பு தொழில்நுட்ப ஆலோசனை குழு அவங்களும் வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒமிக்ரான்ங்கிற அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி பூஸ்டர் டோஸுக்கு உண்டு அப்படிங்கறது ஒரு சாரார் வந்து சொல்றாங்க இல்லவே இல்ல இது முற்றிலும் வே புதிய வேரியண்ட்டு ஸோ இதுக்கான தனியான ஒரு வேக்சினை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து இன்னொரு குரூப் சொல்லுது ஸோ பேசி முடிவெடுங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக இருக்குது ஸோ விவாதிக்கிறாங்க ஆனால் பூஸ்டர் டோஸுக்கு தான் அநேகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா சீரம்லாம் வந்து இப்போவே வந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சுட்டாங்க நாங்கள் வந்து பூஸ்டர் டோஸ் தயாரிச்சுக்கலாமா மூணா டோஸுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்டர் கொடுத்து ஃபுல்லாக அடிச்சு தள்ளிடுவோம் அவங்க ரெடியா இருக்காங்க ஸோ வந்து பூஸ்டர் டோஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க திருப்பி வந்து குத்துங்கேசமா இன்னொரு போய் ஊசி குத்துணுமா ஆமா சரி ஓகே இது இருக்குன்னு சொல்றாங்க அப்போ வந்து எத்தனை மியூட்டேஷனுக்கு தான் வந்து வேக்சின் எப்படி இருப்பாங்க எத்தனை நாட்டங்களும் அவ்வளவு ஊசி இப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கான விடைகள்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லுவாங்க நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரிண்ணா இன்னைக்கு வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் புதின் டெல்லி வந்திருக்கிறார் டெல்லியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை எல்லாம் உள்நாட்டுடைய விவகாரம் எல்லாத்தையும் வந்து ஒரு பத்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது பத்து ஒப்பந்தங்கள் பார்த்தோம்னா ஆயுதங்கள் வந்து நம்ம வாங்குகிறோம் இருந்து சில தொழில்நுட்பம் அவங்களும் வந்து வாங்குறாங்களாம் அதெல்லாம் தாண்டி வெளியுறவுத்துறையில் மிக முக்கியமான ஒரு வருகையாக தான் இதை பார்க்குறாங்க ஏன்னா சீனா வந்து நமக்கு எதிராக இருக்கையில் நம்ம மாஸ்கோ அதாவது நம்ம வந்து ரஷ்யாவோட ஒரு நெருங்கிய ஒரு உறவு வச்சுக்கணும் அது வந்து அதனால முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு ஆளு இருக்கு பார்த்து இல்ல அதனாலேயே வந்து ஒரு பத்து ஒப்பந்தங்கள்லையும் வேகமா கையெழுத்து போட்டிருக்காங்களா சோ நமக்கு ஒரு நண்பன் எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரஷ்யாவோட ஒரு நட்பு பாராட்டுறோம் நட்பு பாராட்டுறோம் வந்து இருந்து அவர் வந்து பைனா கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் என்னென்ன ஒப்பந்தம் கையெழுத்தாவுதுன்னு சொல்லி ஜி ஜி எல்லாம் பிசினஸ் தாங்க நாங்கள் ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்குறோம் எல்லையெல்லாம் நாங்க எதுவும் பேசலையே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் சீனாங்கிற வார்த்தையை கூட இது வரைக்கும் மோடி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இல்லை சிபி நானும் எங்கேயும் கேள்விப்படல ஓகே சரி ஓகே வேற டிபார்ட்மெண்ட் நம்ம அடுத்து யூஸ் போகலாம் தக்காளி நூற்றி நாற்பது ஆப்பிள் நூற்றி நாற்பது ரெண்டுமே நூற்றி நாற்பதா இப்போ வந்து தக்காளியை பார்த்து ஆப்பிள் கேட்குது விருப்பத்துறியா இன்னையே அப்படிங்குது நம்ம நான் தான் காஸ்ட்லியாக இருந்தேன் தமிழ்நாட்டில் நீ காஸ்ட்லி அது மட்டும் இல்லைண்ணே இப்போ அவரைக்கா வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லா வேலையும் எரி போயிடுச்சு ஜனவே வந்துச்சுன்னா மட்டும்தான் குறையும்லாம் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க வாழ்றதே கஷ்டமாயிரும்பலையே கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்கு எதையாவது நினைச்சு என் உசுரா வாங்கி தொலைகிற நிம்மதியா இருக்க விடு பக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை பார்த்து மூளை திட்டுது ஆமா இதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இப்ப ஃபீல் பண்ற பழைய அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உங்க வீட்டுக்காரரு வரமாட்டாருன்னு உங்க மாமனார் சொன்னாரே நினைவு இருக்கா ஆமா சிபி நம்மதுல பேட்டியில நிறையா வந்துச்சு ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக நவ் என்னென்னா அந்த இந்த நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் அடிச்சுக்குவாங்கல்ல நல்லா அடி என் பேர் தெரியாத மாதிரி அடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் முதுகில் அடித்து வெட்டி விடுறாங்க அண்ணா சரி யார் விருது கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி வந்து தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு ஒரு மாதிரி சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு இன்ஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஆமாம் ஆனால் இப்படியே போட்டாலும் ரெண்டு வாரத்தில் இன்னும் வேற வேறமான சம்பவங்கள் நடக்குது என்னன்னு தெரியல காவல்துறைக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டு இருக்கு ஸோ விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது ஆமா அவங்களுக்கு நேரம் சரியில்லை அவங்களால மற்றவங்களுக்கு நேரம் சரியில்லை முக்கியமாக பெண்களுக்கு நேரம் சரியில்லை தமிழ்நாட்டில் ஆமா அதனாலேயே வந்து அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுக்கு காவலரா ஏவலரா அவார்ட் ஓகே காவலரா ஏவலர் அவார்ட் கோஸ்ட் மு க ஸ்டாலின் ஆமா சிபி